சர்வதேச நிவாரண சமூக சேவை மற்றும் அபிவிருத்தி அமைப்பின் இலங்கை அலுவலகம் 8 வயதிற்குட்பட்ட தந்தையை இழந்த குழந்தைகளுக்கான புலமைப் பரிசில் வழங்குவதற்கான விண்ணப்ப பத்திரங்களை கோருகின்றது. தேவைப்படும் ஆவணங்கள்: பிள்ளையின் பிறப்பு சான்றிதழின் பிரதி, தந்தையின் மரணச் சான்றிதழின் பிரதி, தாயின் பிறப்பு சான்றிதழின் பிரதி, பெற்றோரின் திருமணப் பதிவின் பிரதி, தாயின் தேசிய அடையாள அட்டையின் பிரதி. இத்தகைய ஆவணங்களுடன் இங்கு காண்பிக்கப்பட்டுள்ள அதாவது காட்சிப்படுத்தப்படுகின்ற விண்ணப்ப படிவத்தை ஆங்கிலத்தில் பூர்த்தி செய்து மேற்குறித்த தெளிவான ஆவணங்களுடன் கீழ்காண முகவரிக்கு பதிவித்தவால் அல்லது மின்னஞ்சல் ஊடாக அனுப்பி வைக்குமாறு குறித்த நிறுவனம் கேட்டுக்கொண்டுள்ளது. அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி உங்களுக்காக இதோ காண்பிக்கப்படுகின்றது. அத்துடன் மேலதிக விவரங்களுக்கு இங்கு காட்டப்பட்டுள்ள தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். இப்போது நாங்கள் பார்த்த விடயம் இலங்கை சர்வதேச நிவாரண சமூக சேவை மற்றும் அபிவிருத்தி அமைப்பின் இலங்கை அலுவலகம் 8 வயதுக்குட்பட்ட தந்தையை இழந்த குழந்தைகளுக்கான புலமை பரிசிலை வழங்குவதற்கான விண்ணப்ப பத்திரங்களை கோருகின்றது. தொடர்பான தகவல்: இத்தகவலினை முடிந்தவரை அனைவருக்கும் பகிருமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். பயனுள்ள தகவல், அனைவரும் பயன்பெறட்டும். ஆம், அடுத்து வரும் தகவலோடு உங்களை சந்திப்போம். நன்றி.